இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், நாளை 25/8/2021 பிளவு வருடம் ஆவணி 9ஆம் தேதி புதன்கிழமை. நாளை நல்ல நேரம் காலை 10 முதல் 11 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 12 மணி முதல் 1:30 வரை, மாலை 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, மாலை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, நாளை சந்திராஷ்டம உள்ள நட்சத்திரங்கள் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். நாளைக்கான அரிசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். நாளை இந்த 6 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு ஜோதிடர்கள் இருக்காங்க. அந்த ராசிகள் என்ன என்பதை பற்றியும் இந்தியில் பார்க்கலாங்க. மேச ராசிக்காரர்களே, நாளை குடும்ப உறுப்பில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மேலும் வியாபாரம் தொடர்பான பயன்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். நாளை உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். சமூகம் தொடர்பான பணிகள் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் கீர்த்தியும் உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். மேலும் அஸ்வின நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும். பல நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். ரிஷபராசிக்காரர்களே, நாளை நெருக்கமானவன் சந்திப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நாளை வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள். நாளை பங்குதாரர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட இலக்கு, அதிர்ஷ்ட 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மேலும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ரோக நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். மிருக சிறுச்சத்தக்காரர்களுக்கு தடைகளை அறிவீர்கள். மிதுன ராசிக்காரர்களே, நாளை உத்தியோக பணிகளில் ரகசியங்களை வெளியிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். மேலும் புதுவிதமான அனுபவத்தின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். நாளை பழைய பாக்கிகள் மற்றும் தன வரவுகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள். நாளை உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட வடக்கு, அதிர்ஷ்ட 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மேலும் மிருக சிறுச்சத்தக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். கன்னிராசிக்காரர்களே, நாளை புதுவிதமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். மேலும் மனதில் புதுவிதமான எண்ணங்களும் ஆசைகளும் உண்டாகும். நாளை உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இழந்த பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கும். பொதுவாகவே பணியிடத்தில் சக பணம் அனுசரித்து செல்ல வேண்டும். மேலும் மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கேற்றவாறு பேச வேண்டும். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தென்மேற்கு, அதிர்ஷ்ட 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களே, நாளை போட்டிகள் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுப்பீர்கள். நாளை பூர்வீக சொத்துக்களின் மீதான வழக்குகள் விஷயத்தில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் மாற்றங்களும் அனுபவங்களும் மேம்படும். பொதுவாகவே பயணங்களின் போது உங்கள் உடமைகள் சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தெற்கு, அதிர்ஷ்ட 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களே, நாளை குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். பயணங்கள் தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும்.
நாளை மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாகவே மாணவர்கள் கல்வியில் முழு முயற்சியுடன் படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தேர்க்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். உத்திரட நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நாளை அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய 6 ராசிகளை பற்றி பார்த்தோம். மற்ற ராசிகளை பற்றியும் பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களே, நாளை புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் நட்புகள் கிடைக்கும். குழந்தைகளின் முயற்சிகளுக்கு சாதகமாக செயல்படுவீர்கள். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வேண்டும். மேலும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். நாளை வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். வியாபார பணிகளில் மந்தமான சூழல்கள் உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட இலக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். சிம்மராசிக்காரர்களே, நாளை மனதில் கடன் தொடர்பான சிந்தனைகளும் அதை சார்ந்த பிரச்சனைகளும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்கள் குறைத்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும். மேலும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். பொதுவாகவே பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் வாகன பயணங்களில் தேவையான ஆவணங்கள் எடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும். பொதுவாகவே வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை குறைக்க வேண்டும். விருச்சிகராசிக்காரர்களே, நாளை மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மேலும் வியாபார பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். நாளை உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். மனதில் நினைத்த எண்ணங்களை செயலொழிவில் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். மகர ராசிக்காரர்களே, நாளை குடும்ப உறுப்பினரிடம் மனமிட்டு பேசுவதன் மூலம் தெளிவு ஏற்படும். உடல் தோற்ற பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மேலும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். நாளை வாக்கு சாதுரியத்தின் மூலம் லாபம் உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மேலும் உத்திரட நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். கும்பராசிக்காரர்களே, நாளை குடும்ப உறுப்பினரிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்ல வேண்டும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். நாளை வியாபாரம் தொடர்பான பணிகளில் உழைப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மறைமுகமாக இருந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தேர்க்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மேலும் அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும். பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். மீனராசிக்காரர்களே, நாளை மனதில் ஒருவிதமான கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். செயல்பாடுகளில் பதட்டமின்றி நிதானத்துடன் செயல்பட வேண்டும். நாளை எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தேர்க்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மேலும் போராட்டத்துக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும். உத்தரநட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். நாளை அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய 6 ராசிக்காரர்கள் மேசம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள். இவர்களுக்கு நாளை வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய 3 ராசிக்காரர்கள் கடகம், சிம்மம் மற்றும் மீன ராசிக்காரர்கள்.
இவர்கள் நாளை எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். மேலும் வீண் வாக்குவாதங்கள் தவிர்த்து பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். பொதுவாகவே பண பரிவர்த்தனை போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியமாகும். நாளைக்கான ஆசை பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.